வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம்? ஒரு பழக்கம் இருக்குங்க, இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், ஆனந்தகரமாக இருக்குங்க. அது என்ன பழக்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். கடந்த 3 வருடங்களாக யூடியூப்பில் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கடந்த 1 வருடத்தில் இருக்கிற தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, வார வாரம் வாங்க பேசலாம் சேனலில் திங்கக்கிழமை ஒரு வீடியோ வரும், தமிழ் மோட்டிவேஷன்ஸில் புதன்கிழமை ஒரு வீடியோ வரும். ஸ்வீடன் நேரப்படி காலை 10 மணிக்கு இந்த வீடியோக்கள் வெளிவரும். வீடியோ எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன், ஆனால் கடந்த 2 மாதங்களாக அதை வந்து வேறொருத்தர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். வியாழக்கிழமை நான் ஆடியோ அவர்கிட்ட கொடுத்துருவேன். வெள்ளிக்கிழமை மதியானத்துக்குள்ள அவர் வீடியோவாக அதை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 2 மாதங்களாக வீடியோ வந்து அருமையாக இருக்கும். நல்ல இயற்கை படங்களை தேர்ந்தெடுத்து நல்ல இசையை சேர்த்து அவர் அருமையாக பண்ணிட்டு இருந்தார். 2 மாதங்களாக சூப்பராக போயிட்டு இருந்தது. போன வாரம் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், புதன்கிழமை வந்த வீடியோவில் அந்த 2 மாத வீடியோக்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த அளவு சிறப்பாக இந்த வீடியோ இருந்திருக்காது. அது ஏன்னு நீங்கள்லாம் யோசிச்சிருப்பீங்க, அதற்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குங்க. போன வாரம் வியாழக்கிழமை வழக்கம் போல் அவர்கிட்ட நான் ஆடியோவை கொடுத்துட்டேன். வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவை அவர் அனுப்பி விட்டுட்டார். வாங்க பேசலாம் சேனலுக்கான வீடியோவை அவர் அனுப்பிட்டார். ஆனால் இன்னொரு வீடியோ வரவே இல்லை. வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, சனிக்கிழமை முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் மெயில் அனுப்புகிறாரு, நான் பிஸியாக இருக்கேன், என்னால் இந்த வீடியோ பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. திங்கள் செவ்வாய் இன்னும் 2 நாள் இருக்கே, யார் மூலமாக இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருந்துச்சு. திங்கக்கிழமை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்குறேன், ஆனால் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, இப்போதைக்கு என்னால் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை ட்ரை பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. கடைசியில் செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. குழந்தைய தூங்க வச்சுட்டு நானே வீடியோ எடிட்டிங் பண்ணிடலாம், பிரபஞ்சம் வந்து நம்மளே செய்ய வைக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் நடந்தது போல் அப்படின்னு முடிவு பண்ணி நானே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். குழந்தைய தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு. குழந்தைய தூங்க வைக்கும்போது நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 12:00 ஆன போது, இரவு 12 மணிக்கு முழிப்பு வருது. எழுந்து வந்து கம்ப்யூட்டரில் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். எப்பவும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணால் அது ஒர்க் ஆகலை, அது கிராஷ் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபோனில் நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சினிமாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு தெரியும். சரி, அது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஃபோனில் நான் எடிட்டிங் பண்ணதே இல்லை, ஆனால் இப்போ வேறு வழியே இல்லையே, நான் தான் பண்ணி ஆகணும், ஃபோனில் தான் பண்ணி ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம பண்ணலாம், புதுசாக இருக்குது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபோனை நான் எடுத்து பண்ணேன், பொறுமையாக பண்ணேன். ஏன்னா புதுசான விஷயம்ல பொறுமையாக ஒன்றையும் தேடி பார்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் இந்த குறுகிய நேரத்தில் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நான் பண்ணேன். இது முதல் முறை, ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஒரு நிறைவாக இருந்தது. கடைசியில் வீடியோ எல்லாம் முடிஞ்சிச்சு. ரெண்டரிங் பண்ணும்போது அந்த சினிமாஸ்டர் அப்படின்ற லோகோ வரும், அது வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கட்டலாம் அப்படின்னு நான் வந்து கிரெடிட் கார்டு நம்பரை கொடுத்தா அது ஒர்க் ஆகலை. கூகுள் வந்து அந்த பேமெண்ட்டை டிக்ளைன் பண்ணிகிட்டு இருந்தது. 4-5 தடவை ட்ரை பண்ணுறேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி ஓகே, இப்போ சினிமாஸ்டர் லோகோ நம்ம வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஒரு பரிபூர்ண ஒரு மகிழ்ச்சி, பரிபூர்ண ஒரு திருப்தி, பரிபூர்ண ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. இதில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதலாவது, இந்த இக்கட்டான சூழல்லையும் நான் புலம்பலைங்க,
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே சரியா தானே போய்கிட்டு இருந்தது, 2 மாதமா எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, கடந்த 1 வருடமா சரியான நேரத்தில் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோமே, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு முறை கூட நான் புலம்பவே இல்லைங்க. 2வது, பிரபஞ்சத்தை நான் முழுமையா நம்பினேங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் முழுமையா நம்பினேன். ஏன்னா ரெகுலராக பண்ணுறவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு கடைசி நேரத்தில், அவராலையும் பண்ண முடியல. ஆனால் கடைசி வரைக்கும் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்ததுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நடக்குது, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு முழுமையாக நான் நம்பினேங்க. 3வது, இந்த பயணத்தை நான் முழுமையாக ரசித்தேங்க. திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் சுவாரஸ்யமா இருந்ததுங்க. நான் படம் எல்லாம் பாக்குறது இல்லைங்க, நம்ம வாழ்க்கையே ஒரு படம் தான். அதை விட ஒரு பெரிய சுவாரஸ்யமான படத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையே மிகச்சிறந்த ஒரு படம். அந்த மாதிரி இந்த 2 நாட்கள் அதை அருமையா ரசிச்சேன். நம்ம நோக்கம் என்னன்னா புதன்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்றதுல எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஆனால் இது எப்படி நடக்க போகுது, எப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன், யார் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சு, ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சு. பிரபஞ்சத்தின் மீது வியப்பு எனக்கு அதிகமாகிட்டே இருந்தது. பிரபஞ்சத்தோட சக்தியை நினச்சி நான் ரொம்ப 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 வியந்தேன், ஆச்சரியப்பட்டேன். இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கை எவ்வளோ சுவாரஸ்யமாக வச்சிருக்கே அப்படின்றத நான் ரொம்ப ரசித்தேங்க. இந்த பயணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு பழக்கம் இருக்கு, அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும்னு சொல்லியிருப்பேன்ல. அந்த பழக்கம் என்னன்னா, இக்கட்டான சூழலாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் அதை எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்கிற அந்த உன்னதமான பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? நான் தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறேன், நான் தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் லிங்க் வரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.